சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க இயக்குனர் சுசி கணேசன் மேல லீனா மணிமேகலை அப்படின்றவங்க வந்து இந்த மீட்டு மூமெண்ட் மூலமா பாலியல் குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க இந்த சமயத்தில் நம்ம அமலா பாலும் தற்போது லீனா மணிமேகலைக்கு தன்னுடைய ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுசி கணேசன் அதே மாதிரிதான் ஏங்கிட்டி நடந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் லீனா மணிமேகலையின் இயக்குனர் சுசி கணேசன் மீதான குற்றச்சாட்டை ஆதரிக்கிறேன் பெண்ணியத்திற்கு சிறிதளவு மரியாதை தர தெரியாத ஒரு மனிதரிடம் துணை இயக்குனராக அந்த பெண் என்ன பாடுபட்டிருப்பாள் என்பது எனக்கு புரிகிறது நான் அவர் இயக்கிய திருட்டு பயலேட்டு படத்தின் கதாநாயகியாக இருந்தாலும் இயக்குனர் சுசி கணேசனுடைய இரட்டை அர்த்த பேச்சு முகம் தெரியாத யாருக்கோ அவர் கூறும் பரிந்துரைகள் காரணம் இல்லாமல் உடலை ஒட்டி உரசும் மனப்பான்மை என பல்வேறு சங்கடங்களை நான் சந்தித்திருக்கிறேன் இதை வைத்தே லீனா மணிமேகலை என்ன பாடுபட்டிருப்பார் என்பதை என்னால் அறிய முடிகிறது அந்த கொடுமையை சமூக வலைதளங்கள் மூலமாக அவர் வெளியே சொல்லியிருப்பதற்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள் தங்களது மனைவியையும் மகளையும் போற்றி காப்பாற்றும் இந்த ஆண் சமுதாயம் வெளியே மற்ற பெண்களிடம் தங்களது ஆதிக்க மனப்பான்மையை செலுத்துவது துரதிர்ஷ்டமானது இதுவே இந்தியர்களாகிய நாம் நம்முடைய உண்மையான ஆற்றலை கலை சேவை மற்றும் ஆன்மீகத் துறைகளில் வெளிப்படுத்தும் தன்மையை ஊனமாக்குகிறது ஆன்மீகத் துறையிலும் கலைத்துறையிலும் இருந்து பல உண்மைகள் வெளியே வரத் துவங்கியுள்ளது இதேபோல மற்ற துறைகளிலும் குறிப்பாக அங்கீகரிக்கப்படாத மற்ற துறைகளிலிருந்தும் மீட்டு குறித்த பதிவுகள் வெளியே வர வேண்டும் அரசாங்கமும் நீதித்துறையும் எதிர்காலத்தில் இந்தவித கொடுமைகள் நடக்காமல் இருக்க வேண்டி பெண்களுக்கு தொழில் பாதுகாப்பு முன்னிட்ட பல அம்சங்கள் சட்ட ரீதியாக அமல்படுத்த வேண்டும் அவ்விதமான கட்டுப்பாடுகளை பெண்களை போக பொருளாக சித்தரிக்கும் சிலருக்கு எச்சரிக்கை மணியாகும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே காட்டமாக தெரிவிச்சிருக்காங்க சரி இப்போ இந்த மீட்டு மொமெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அமலாபாலோடைய இந்த நோட்டீஸ் பத்தி உங்களுடைய கருத்துகளையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி